நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். சுமந்து செல்லுகிற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படவில்லை, நாம் எல்லா துக்கங்களை கடந்து செல்லுகிற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மை சுமந்து செல்லுகிறவராய் இருக்கிறதுனால. பாரங்கள் வரும், ஆனால் பாரங்கள் நாம் சுமப்பதற்காக அல்ல, நாம் அதை கடப்பதற்காக. ACA Puzhal Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebamtv. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11 அதிகாரம் 28, 29, 30 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளை பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளை பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆறுதலான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமே ஆனால் நீங்கள் மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பரபரப்பான உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் ஆண்டவருடைய தெய்வீக இணைப்பின் மூலமாகவே அது நமக்கு வருகிறது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், பாரமும் வருத்தமும் சுமந்து தவிக்கிற ஒரு வாழ்க்கையாகவே இந்த வாழ்க்கை இருக்கிறது. ஒரு இடத்துல நீங்கள் ரிலீவ் ஆனீங்கன்னா இன்னொரு இடத்துல மாட்டி விட்டுருவாங்க. பொறுப்பு, கடமை, உத்தரவாதம் மாட்டி விட்டு பாரத்தை சுமந்து தாங்காத துயரங்களோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை நிலைகளாக முறைகளாகவே இன்றைக்கு வாழ்க்கை மாறிவிட்டது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரம் வேணாம், உனக்கு இளைப்பாறுதல் வேணும், உனக்கு ரெஸ்ட் வேணும், உனக்கு நிம்மதி வேணும், அது சும்மா கிடைக்காது, என்கிட்ட வா, நான் அதை சூப்பராக தரேன் அப்படிங்கிறாரு. அவருடைய சமூகம் அவரிடத்துல வருகிற அந்த ஒரு வருகை நமக்கு ஒரு நிறைவான ஒரு நிம்மதியை தருகிறது. அப்போ அது எங்கே ஸ்டோர் ஆகணும், எந்த இடத்துல அது இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆத்மாவில் அது இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் இருக்க வேண்டும். வாழ்வில் பல வகையான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் செல்லுகிறோம். அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக செல்லும் பொழுது சில காயங்கள், ரணங்கள், வலிகள், வேதனைகள் நம்மை தாக்குகிறது. அது தாக்கும், வேதனைகள் நம்மளை தாக்கும், தப்பு கிடையாது. தாக்கின வேதனையை நம்ம தூக்கக்கூடாது, தாக்கின வேதனையை நம்ம தூக்கி சுமக்கக்கூடாது. தாக்கின வேதனையை சுமந்து கொண்டு செல்லாமல் அதை கடந்து செல்ல வேண்டும். சுமந்து செல்லுகிற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படவில்லை, நாம் எல்லா துக்கங்களை கடந்து செல்லுகிற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மை சுமந்து செல்லுகிறவராய் இருக்கிறதுனால. அவர் நம்மை சுமக்கிறவர். ஒரு பிரதர், நல்ல ஒரு அருமையான ஒரு பிரதர், ஆஃபீஸ்க்கு பரபரப்பாக போயிட்டு இருந்தார். போகும்போது ரோடு கிராஸ் பண்ணுறார். ரோடு கிராஸ் பண்ணும்போது ரைட்டில் லெஃப்டில் எந்த அளவுக்கு அவர் பார்த்தாருன்னு தெரியல. ஏதோ வேக வேகமாக பார்த்தார், வேக வேகமாக ரோடை கிராஸ் பண்ணுறார். ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது இவர் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, வேகமாக வந்த ஒரு வாகனம் அவரை இடித்து அவருடைய கை மேலே ஏறிடுச்சு. கை மேலே ஏறின உடனே கை எலும்பு முறிந்து போனது, உடஞ்சி போச்சு. உடனே அவர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே, சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு உள்ளவர், ஹாஸ்பிட்டல் போன உடனே அவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு ஸ்டீல் பிளேட்டு ஒன்று வைக்கிறாங்க. இரும்பு பிளேட்டு ஒன்று உள்ளே வச்சு அவருக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் மருத்துவமனையில் இருந்தார், அப்புறம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்டர் அவர் அனுப்பும்போதே சொன்னாங்க, உள்ளே ஸ்டீல் வச்சுருக்கோம், உங்களுக்கு சின்ன வயசு தான்,
சீக்கிரம் எலும்பெல்லாம் ஜாயிண்ட் ஆகிடும், கூடிடும். குறிப்பிட்ட நாளில் வந்து அந்த பிளேட்டை எடுத்துருங்க, எடுத்துட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அவரை. இந்த விபத்தின் மூலம் அவருடைய உடம்பில் செலுத்தப்பட்ட அந்த ஸ்டீல் பிளேட்டு அவர் உடம்புல இருக்குது. கொஞ்ச நாள் ஆச்சு, எல்லாம் நார்மலாக ஆச்சு. அவர் பாட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வேலைக்கு போகிறது வருது, குடும்ப காரியங்கள், சம்பாத்தியம் பண்ணுறது, இதிலேயே அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார். இதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. நாட்களானது, மாதங்களானது, வருஷங்களாச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு அது ஒரு சுமையாகவே இருக்குது, உள்ள ஒரு உறுத்தல். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் வந்து ஒரு உறுத்தல், அது ஒரு 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 மாதிரி ஒரு உறுத்தலாகவே இருக்குது. சில நேரங்களில் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது. நேரம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் சொன்னாங்க, நான் தான் உங்களை அப்போவே சொன்னேன் இல்லையா, இத்தனை நாளுக்குள்ள அது கூடிரும், கூடினதுக்கப்புறமா பிளேட்டை நீங்கள் எடுத்துடணும் நான் சொன்னேன் இல்லையா. கூடினதுக்கப்புறமும் பல நாட்கள், பல மாதம், பல வருஷமானதுக்கப்புறமும் நீங்கள் அதை எடுக்காமல் உள்ளவே வச்சுட்டு இருந்ததுனால அந்த இரும்பு பிளேட்டை சுற்றிலும் நரம்புகள் சுற்றி கொண்டிருக்கிறது. ஃபுல்லாக அதை ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க, அந்த பிளேட்டு ஃபுல்லாக நரம்புகள் சுற்றி கொண்டதுனால இப்போ அந்த எல்லா நரம்பையும் கட் பண்ணி தான் ஸ்டீல் பிளேட்டை எடுக்கணும். அந்த ஸ்டீல் பிளேட்டை எடுத்துட்டால் நரம்பு கட் பண்ணப்படும். நரம்புகள் துண்டிக்கப்பட்டால் உங்களுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். எல்லாம் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு, நர்வஸ் சிஸ்டம்ஸ்லாம். இந்த நரம்புகளை கத்தரிக்கும் பொழுது மற்ற உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும், செயலிழக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. வச்சுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியல. சரி, வச்சுக்கலான்னு பார்த்தா நாளைக்கு ஏதாவது டாக்டர்னு சொல்கிறாங்க, நீங்கள் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், வேறு ஏதாச்சும் எடுக்கணும்னா உடம்புல ஸ்டீல் இருந்துச்சுன்னா எடுக்கவே முடியாது. இப்போ பாருங்கள், அவருடைய நிலைமை ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிலைமையாக மாறிடுச்சு. வச்சுக்கவும் முடியல, எடுத்தால் டாக்டருங்க சொல்லிட்டாங்க நாங்கள் பொறுப்பு கிடையாது, ஒருவேளை உங்களுக்கு கண்கள் பாதிக்கப்படலாம் அதனால், இல்லை மற்ற கை பாதிக்கப்படலாம், இதயங்கள் பாதி ஏதாவது, ஏன்னா எல்லா நரம்பும் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அது அது கட்டப்பட்டிருக்கிறது, பலவிதமான பாதிப்புகள் வரும் என்ற விதத்தில் அவர் ரொம்ப துவண்டு போன ஒரு நிலையில் இருந்தார். இதுதான் பாருங்கள் நம்முடைய லைஃப்லேயும் என்னென்னா, வாழ்க்கையில் எதிர்பாராத சில விபத்துகள் நமக்கு நடக்குது. விபத்துகள்னு அவருக்கு நடந்த மாதிரி வண்டி ஏறின விபத்தல்ல, திடீரென்று உறவு பிரச்சனை, திடீரென்று பணப்பிரச்சனை, திடீரென்று வேலைஸ்தலத்தில் பிரச்சனை, திடீரென்று ஆரோக்கிய பிரச்சனை, பிள்ளைகள் மூலம் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையினால் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வருது, ஒரு அழுத்தம் வருது, ஒரு பாரம் வருது. அவருக்கு ஒரு விபத்து வந்ததுனால உள்ள ஒரு ஸ்டீல் என்ற வருத்தம், ஒரு பாரம் ஏறின மாதிரி வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு பாரம், ஒரு அழுத்தம் நம்முடைய மனதில் வந்து பார சுமையாய் வந்து தங்கி விடுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், பாரம் வரும். நீங்கள் பார்க்குறதே பாரமாக தான் இருக்குது. சொல்லுங்க, கவலை வரும், பாரம் வரும், சோகம் வரும், அழுக வரும், கடுப்பு வரும். பக்கத்தில் பார்த்துக்கலாம், கடுப்பு வருமா? எனக்கெல்லாம் கடுப்பு வர்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுப்பு வரும், டென்ஷன் வரும். இங்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம் பா, நான் பக்தி முகத்தில் அவ்வளோ ஒரு சாந்தம், அப்படியே இயேசுநாதரையே வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு முக ரூபம் நமக்கெல்லாம் இல்லையா? இதை வச்சு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதை வச்செல்லாம் நான் நம்பிட முடியாது. அப்போ என்ன நினச்சிடுறாங்கன்னா, மனுஷனாக இருந்தால் கோமே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாது. வருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரும். சும்மா இங்கே வந்து வராதெல்லாம் நடிக்காதீங்க, வரும். ஏன் வருது? அந்த பாதைக்குள்ளாக நாம் செல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம், அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் நமக்கு வருது. ஆனால் வரக்கூடிய இந்த அழுத்தமும் பாரமும் ரொம்ப நாளாக இருக்காது, ரொம்ப நாளாக இருக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அது வந்துட்டு சட்டுன்னு போயிடும் பாருங்கள், அந்த கோபம் வந்துட்டு என்ன ஆயிரும், சட்டுன்னு போயிடும். வருத்தம் வந்துட்டு சட்டுன்னு போயிடும். நம்ம பிடிச்சி வச்சுக்கக்கூடாது பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை கேட்ச் பண்ணி கூடவே வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாருங்க, வாழ்க்கையில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தாட்டில் நமக்கு என்ன வருது,
வாழ்க்கையில நமக்கு என்ன வருது, அது உறவுகளா இருக்கலாம், நினைவுகளா இருக்கலாம், சிந்தைகளாக இருக்கலாம், காரியங்களாக என்ன இருக்கு, அதை வந்து பரிசோதனை செய்து பாருங்கள். இது நலமானதா, இது எனக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கா, என்ன பாரம் பாரம் சுமத்தாத விதத்துல இந்த உறவானாலும் சரி, இந்த நினைவானாலும் சரி, இந்த சூழல்களானாலும் சரி, இந்த காரியங்களானாலும் சரி, நல்ல விஷயங்களை கூடவே வைத்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நலமற்ற விஷயங்களை இக்னோர் பண்ணுங்க, நலமற்ற விஷயங்களை, அதுதான் பாரமானதை தள்ளி வையுங்கள் என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அடிபட்ட உடனே உள்ள ஒரு பாரம் ஸ்டீல் பிளேட் வந்திருக்கு. ஸ்டீல் பிளேட் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும், எலும்பெல்லாம் கூடிரும், அதுக்கப்புறம் பிளேட் என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். அவங்க நீங்க என்ன பண்ணல, எடுக்காமலே அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆகவேதான் பெரிய பாரம், ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், பாரங்கள் வரும், ஆனால் பாரங்கள் நாம் சுமப்பதற்காக அல்ல, நாம் அதை கடப்பதற்காக, நாம் சுமப்பதற்காக அல்ல, அதை கடப்பதற்காக. எண்ணங்கள் வரும், பாதிக்கப்பட்ட எண்ணங்கள் வரும், கவலையின் எண்ணங்கள் வரும். ஏற்கனவே நரிமுறை சொல்லியிருக்கேன், அந்த எல்லா எண்ணங்களுடைய சக்தி, சத்தமாக சொல்லுங்க, ஒரு நிமிஷம்தான், அதுக்கு மேலே அது இருக்காது, போயிடும். ஆனால் நம்ம தான் அது இது பண்ணணும், இது சரியானதா இது தவறானதான்னு சொல்லி பரிசோதனை செய்து வைத்துக் கொள்வதும் புறக்கணிப்பதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பாருங்க. வீட்டுக்குள்ளார இருக்கும், சீட்டுக்குள்ள எல்லாமே போகுது, சீட்டுக்குள்ள தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு போறவங்களாம் போறாங்க பாருங்க, காய்கறி வியாபாரம், ஃப்ரூட் வியாபாரம் எல்லாமே வித்துட்டு போறானுங்க. இப்போ வேற ரேடியோ வேற வச்சுக்கிட்டாங்க, பஸ்லாம் வாயில தான் கூவுவாங்க. இப்போ பாருங்க ஸ்பீக்கர், ஒரு ரேடியோ மாதிரி ஒன்று ஸ்பீக்கர் மாதிரி செட் பண்ணி அது கூவுது, 4 கிலோ தக்காளி 100 ரூபா, 4 கிலோ தக்காளி 100 ரூபா, 4 கிலோ தக்காளி 100 ரூபா, 4 கிலோ வீட்டு வாசலாண்ட போட்டு வச்சிடறேன், அது ஒரு நிமிஷமாக கத்திக்கிட்டு இருக்கு. 5 கிலோ வெங்காயம் 4 ரூபா, 5 கிலோ வெங்காயம் 50 ரூபா, 5 கிலோ வெங்காயம் 50 ரூபா கத்திக்கிட்டே போகிறாங்க பாருங்க. பழைய டிவி, ஃப்ரிட்ஜு, பேப்பரு, வாஷிங் மிஷின், புக்கு, நோட்டு எல்லாம் வீணா போச்சுன்னு கவலைப்படாதீங்க, அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பணத்தை கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் தான் ரொம்ப, எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்ல தான் ரொம்ப வேடிக்கை, தினமும் ஒருத்தன் வரான், 50 கிராம் சிக்குமுடி 50 ரூபாய், 10 கிராம் சிக்குமுடி 10 ரூபாய், 20 கிராம் சிக்குமுடி, அது உங்கள் வீட்டாண்டியும் வருதான்னு தெரியல, அவன் கரெக்டாக எங்கள் வீட்டாண்ட வந்து தான் அதை ஆன் பண்ணுறான். அங்கே நிறைய சிக்குமுடி, நிறைய சகோதரிகள் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், சிக்குமுடியை கூட விட மாட்டான் அவன், அதை கூட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க காசை கொடுக்குறேங்கிறான். சிலது கத்திக்கிட்டு போறதுக்கு நமக்கே ரொம்ப ஒரு டென்ஷனா இருக்கும், இரிட்டேட்டடா இருக்கும். ஆனா சில இடத்துல பாருங்க, நமக்கு தேவையானதை வித்துக்கிட்டு போறான், தேவையில்லாதது வித்துக்கிட்டு போகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், சில இடத்துல கரெக்டா புட்டு இடியாப்போம் இடியாப்போம் இடியாப்போம். நேத்துல இருந்து கொஞ்சம் சவுண்ட் ஒன்று கவனிக்கிறேன், புல்கா வித்துட்டு போறான் வீட்டாண்டியே, சப்பாத்தி பாருங்க, மக்கள் பாருங்க, எல்லாமே போது பாருங்க, எது வேணுமோ அதை பிடிச்சி அதை வாங்குறாங்க. அது மாதிரி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சந்திக்கக்கூடிய அனுபவங்கள்ல எல்லாமே வரும், சொல்லுங்க பார்க்கலாம், நல்லதும் வரும் கெட்டதும் வரும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எதை கவனிக்கிறீங்க, நீங்கள் எதை கேட்ச் பண்ணுறீங்க, நீங்கள் எதை பிடிச்சிக்கிறீங்க, அதுதான் முக்கியம். பாரமானது இருக்குமே ஆனால் நான் சொல்லுகிறேன், பிறன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வராதுன்னு நான் சொல்லலை, வரும், வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷமா 2 நிமிஷமா ஓகே, டென்ஷன் வந்தது, கோபம் வந்தது, பாரம் வந்தது, கவலை வந்தது, அழுத்தம் வந்தது, கண்ணீர் வந்தது, கத்தணும் போல இருந்தது, கடுப்பு வந்தது, ஓகே ரைட்டு, அதுக்கப்புறம் டக்குன்னு மாறிடணும், டக்குன்னு அதை தூக்கி போட்டுடணும். ஏன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நம்மை அழைத்திருக்கிறார், பாரம் சுமந்து தவிப்பதற்காக அல்ல, பாரத்தை அவர் சுமக்க ஆயத்தமானதுனால தான் நான் இளைப்பாறுதலை உங்களுக்கு தருகிறேன். அவர் ரெஸ்ட் தரார். அப்ப பாருங்க, இந்த மனதுக்குள் அவர் சொல்றாரு பாருங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், என்கிட்ட கற்றுக்கொள், நான் சொல்றேன், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏற்கனவே நிறைய சுமந்துகிட்டு இருக்குமே, இவர் வேற சுமக்க சொல்றாரு, அப்படி இல்லை, அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, 11 அதிகாரத்தில் அவர் இப்படி சொல்றாரு பாருங்க, 30 வசனத்துல, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் எந்த பார சுமைகள் உங்கள் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவரையும் அவருடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தையும் விட்டுறாதீங்க, அவருடைய கனெக்ஷன்ல இருங்க. அவர் கோபம் வந்தா கூட பரவாயில்லைங்க, இயேசுவோடவே இருங்க,
டென்ஷன் வந்தா கூட பரவாயில்ல, இயேசுவோடவே இருங்க. சில பேர் என்ன பண்றாங்க, தூரமா போறதுலயே குறிக்கோளா இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும். ஆங்கில வேத புஸ்தகத்துல லைட் அண்ட் ஈஸி என்ற வேர்டு யூஸ் பண்ண, ரொம்ப ரொம்ப அது மெல்லிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படின்னா என்ன, நுகன்னா நமக்கு தெரியும் இல்லை, அந்த மாடுகள் அந்த யூத கலாச்சாரத்தில் அன்னைக்கு இருந்த முறைமையின்படி இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாய பூமியில் ரெண்டு மாடுகளை பூட்டி உழவு செய்வாங்களாம், விவசாயம் பண்ணுவாங்களாம். அப்போது ஒரு மாடு தேறின மாடு, அனுபவம் உள்ள மாடு, ஆற்றல் உள்ள ஒரு மாடு, சக்தி உள்ள ஒரு மாடு. இன்னொரு மாடு வந்து பலவீனமாக இருக்கும், அதுக்கு விவரம் தெரியாது, விஷயம் தெரியாது, அனுபவம் தெரியாது. இந்த ஸ்ட்ராங்கான அனுபவம் உள்ள ஒரு மாடையும் பலவீனமான ஒரு மாடையும் வச்சு நுகத்தில் பூட்டி விட்டுருவாங்களாம். இந்த ஒண்ணுமே தெரியாத இந்த மாடு பேபேன்னு இருந்தா கூட பிரச்சனை இல்லையா, நல்ல விவரமா இருக்கக்கூடிய மாடு இந்த மற்ற மாடை ரொம்ப கேர் பண்ணிக்குமா, அது செய்ய வேண்டியதை செய்து இதையும் செஞ்சு இதுவே செஞ்சிருமா எல்லாத்தையும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், நீ என் பக்கத்துல வரணும்னா நுகத்தை போட்டுக்கோ, நான் செஞ்சு முடிக்கிறேன். அது செக்கில் ஆட்டுற மாடாக இருக்கலாம், விவசாயம் பண்ணுற மாடாக இருக்கலாம், நுகம் போட்டு அதை வேலை செய்ய வைப்பார்கள். கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு, என் நுகத்தை போட்டுக்கோ. என் நுகம் என்பது, அவருடைய நுகம் என்பது அவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், அவரோடு உள்ள ஒரு இணைப்பு, அல்லேலூயா, அவரோடு சேர்க்கப்படுகிற ஒரு அனுபவம். அப்ப எந்த பார சுமைகளா இருந்தாலும் சரி, அந்த இணைப்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்களேயானால் பாரமெல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு, நுகத்தினுடைய சுமைகளையும் அவர் எடுத்துக் கொள்ளுகிறாரு, அதில் உண்டாகக்கூடிய சுகத்தை அவர் நமக்கு தருகிறார், நிறைவின் சம்பூர்ணங்களை அவர் நமக்கு தருகிறார். இப்ப நான் சொல்றேன், எந்த நாளோ உங்க லைஃப்ல பாரம் வருகிறதா, சுமந்து செல்லாதீர்கள், அதை கடந்து செல்லுங்கள். பாரம் சுமப்பதற்கான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தராமல் இளைப்பாறுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கோ, ரொம்ப பாரமா இருக்கோ, எல்லாவற்றையும் இக்னோர் பண்ணுங்க, அதை அப்புறப்படுத்துங்க. இல்ல இது இந்த யோசிச்சுட்டே இருக்கேன், எனக்கு டென்ஷனை கொடுக்குது, அப்புறப்படுத்துங்க. கூட இருக்கக்கூடிய சூழல்கள், மக்கள், உறவுகள், மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஓவர் பேக்கேஜா இருக்கா, அந்த ஓவர் பேக்கேஜை முதலாவதாக காலி பண்ண பாருங்க. சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, ஊருக்கு போவாங்க, மூணு நாள் ட்ரிப்பு, நாலு நாள் ட்ரிப்பு, நாலு நாள் ட்ரிப்புக்கு எட்டு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவாங்க, பன்னெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவாங்க. போயிட்டு அங்கே எத்தனை ட்ரெஸ் செட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாலு செட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு அஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆறு செட்டு தேவைப்பட்டிருக்கும், ஆறு செட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் பன்னெண்டு செட்டு கொண்டு போயிட்டு மிச்சம் ஆறு செட்டை வீணாக சுமந்துக்கிட்டு வருவாங்க, சுமந்துக்கிட்டு போயிட்டு சுமந்துக்கிட்டு வருவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறைய எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் நிறையா சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, சுமைகளை எல்லாம் இறக்கி வைங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரையும் சுமப்பதற்காக அழைக்கப்படவில்லை, அவர் உங்களை சுமக்கிறார் என்பதை என்ஜாய் பண்ணி வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அவர் சுமக்கிறார், அவர் பாரங்களை சுமக்கிறார், என்னுடைய வருத்தங்களை எல்லாம் சுமக்கிறார். நான் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இணைப்போட வந்து ஒட்டிக்க வேண்டியது தான், அவ்வளவுதான். நீங்க அந்த இணைப்புல வந்து ஒட்டிக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், மற்றவங்களையும் அந்த இணைப்போட நீங்க சேர்த்து விட்டுருவீங்க. ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு பையன் வந்தானே, ஒரு தம்பி, பாஸ்டர் நான் எப்பவுமே உங்கள் கூட தான் இருக்கணும், உங்கள் கூடவே நான் இருந்துக்கிறேன், உங்கள் கூடவே இருந்துக்கிறேன். அந்த பாஸ்டர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய தாடி இருக்குப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய தாடி இருக்குது, அந்த தாடியில் இருக்கிற ஒரு முடியை பிடிச்சி நான் தொங்குறேன், நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பிடிச்சினா உன்னோட சேர்ந்து நானும் கீழே விழுதுறேன், இன்னொரு தாடியில் இன்னொரு முடி இருக்குது, அதை நீ பிடிச்சிக்கோ, எல்லாரும் புடிச்சுக்கிட்டு நிம்மதியா வாழலாம் அவரோடு கூடவே இணைந்து. இப்ப நான் சொல்லட்டுமா, நீங்க நல்லா ஸ்ட்ராங் அவரோடு ஒட்டிக்கிட்டீங்கன்னா உங்க புருஷனை சேர்த்து விட்டுருவீங்க.
உங்க புள்ளைங்களையும் சேர்த்து விட்டுறீங்க, உங்க பேரக் குழந்தையையும் சேர்த்து விட்டுறீங்க, உங்க மொத்த குடும்பமும் அவருடைய பிரசன்னத்துல கெட்டியமா பிடிச்சுக்கிச்சுனா பாரமற்ற ஒரு வாழ்க்கை நமக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, அது சாத்தியமாகும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சீஷர்கள்லாம் பார்த்து நீங்க போயிட்டு வாங்க, கையில காசு எடுத்துட்டு போகாதீங்க, பாதரட்சையை கொண்டு போகாதீங்க, தடியை கொண்டு போகாதீங்க, நீங்க போங்க, போயிட்டு சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இவங்க ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க, போயிட்டு அறிவிச்சுட்டு திரும்பி வராங்க. இப்போ ஆண்டவர் அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் போங்கன்னு சொன்ன போனீங்க, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? அவங்க கேட்குறாங்க, ஒரு குறையும் இல்லை ஆண்டவரே. ஏன்னா இவங்க பார்வையெல்லாம் பைய மேலே பணத்து மேலே இல்லை, இவங்க பார்வையெல்லாம் அடைச்சவர் மேலே இருந்ததுனால. பையும் இல்லை, பாரமும் இல்லை, பக்கத்தில் ஒருத்தர் பத்திரமா இருக்காரு, அந்த மனநிலையோடு பல வெற்றிகளை அவர்கள் கண்டார்கள். பாரம் சுமக்காதீர்கள், ஒரு சுமை தாங்கி தேவன் இருக்கிறா. இன்னைக்கு இந்த நிலைமை இப்படி இருக்கு, ஓகே, இது நாளைக்கு தேவன் அழகா மாத்துவாரு. ஆனால் அந்த சூழ்நிலையை மனதில் வைத்து பாரம் சுமந்து தவிக்காதீர்கள். நமக்காக ஆபிலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும், நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நலமானதை பேசுகிற ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நன்மையை நம்பலாம், நலமானவைகளை விசுவாசிக்கலாம். ஏன்னா உங்களுக்காக தேவன் நினைத்திருக்கக்கூடிய நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், ஆசீர்வாதமான நினைவுகள்.